புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம். புலம்பலாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகின்றது, துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகிறது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள், நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படிப்பட்ட அச்சத்துக்குரிய ஒரு வசனம் சொல்லி பாருங்க. என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகின்றது, என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிந்துகிறது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள், நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றன. பிரைஸ் லார்ட். அன்றைய நாட்களில் எருசலேம் தரை மட்டமாக்கப்பட்ட போது இறைவாக்கினர் இப்படி பார்த்து புலம்பி அழுத ஒரு நிகழ்ச்சி. இன்று நம்ம சுற்றி இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இந்த உலகத்துல, இந்த நாட்டுல, ஏன் நம்முடைய ஊர்ல, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருடு, கருச்சிதைவு, தற்கொலை படை, குண்டுவெடிப்பு, தீவிரவாதம், அதோடு கூட இயற்கையின் சீற்றம், குவியல் குவியலா இன்னைக்கு மக்கள் செத்து அடுக்கப்பட்டிருக்கிற பிண குவியல்களை நம்ம பார்க்கிறோம். டிவியை திறந்து பாருங்க, ஒரே சாவும் மரண ஓலங்களும். நியூஸ் பேப்பரை விரிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சாவு, அப்படிப்பட்ட சாவு, எங்கு பார்த்தாலும் சாவு, எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், கண்ணீரின் ஓலங்கள். அன்று நடந்தது, இன்னைக்கு நடக்குது. நம்ம என்ன செய்யணும்? எரேமியாவை போல, என் தலை தண்ணீர் தொட்டியாயும், என் கண்கள் இரண்டும் நீரூற்றாகவும் இருக்க கூடாதா? அப்படியானால் என் மக்களின் மக்கள் கொலையுண்டிருப்பதை பார்த்து இரவு பகலாக நான் கண்ணீர் சிந்தி அழுவேனே அப்படின்னு சொல்றார். அன்பாந்தவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல நடக்கிற கொடுமைகள், அநீதிகள், அவல சாவுகள், நாட்டுல நடக்கிற கொடுமைகள், அநீதிகள், அவல சாவுகள், இது எல்லாத்துக்காகவும் கண்ணீர் விட்டு செவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு எரேமியா சொன்னது போல, என்னுடைய தலை தண்ணீர் தொட்டியாகவும், என்னுடைய கண்கள் ரெண்டும் நீரூற்றாகவும் அமையட்டும், அப்ப என்னுடைய மக்களுக்காக நான் கதறி அழுது ஜெபிப்பேன் என்று சொல்கின்றார். இது நம்ம மேல சுமத்தப்பட்ட தலையாய கடமை. நாட்டுக்காக ஜெபிப்பது, உலகத்திற்காக ஜெபிப்பது, திருச்சபைக்காக நாம் ஜெபிப்பது. அன்பாந்தவர்களே, நம்முடைய சொந்த தேசத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். இப்ப இந்த நாட்டுல ஒரு திறப்பின் வாசல் இருக்கும், இந்த நாட்டுல ஒரு எழும்புதல் உண்டாகும், இந்த நாட்டுல இயேசுனுடைய கொடி பறக்கும். அன்பாந்தவர்களே, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் திருவழிப்பாடு 21:4 கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுப்பார். உங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனி சாவு இராது, இனி துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து போகும். திருவழிப்பாடு 21:4. ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் படுகின்ற பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், இனி சாவு இல்ல, துன்பம் இல்ல, மரணம் இல்ல. ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு என்றென்றும் ஆட்சி செய்வார். அவர் நம் கடவுளாய் இருப்பார், நாம் அவருடைய மக்களாய் இருப்போம். நம் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் துடைத்து விடுவார். இது நல்ல ஆண்டவர். உங்கள் கண்ணீரை துடைக்கின்றவர் உங்களை கரம் பிடித்து அந்த நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்ட மக்களாக மகிழ்ச்சியோடு கூட நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மேகங்கள் நடுவினிலே என்னே சர்வர போகிறார், மேகங்கள் நடுவினிலே என்னே சர்வர போகிறார், கரம் பிடித்து நடத்தி செல்வார், கரம் பிடித்து நடத்தி செல்வார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்ம அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, பெற்ற தாய் எங்களை மறந்தாலும் மறவாத நேசரே, எங்களை படைத்த நீர், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் நீர், எங்கள் கண்ணீரை துடைக்கின்றீர், எங்கள் கவலைகளை எடுத்து மாற்றுகின்றீர். முதல் சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறும்படி மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை அபிஷேகம் செய்கின்றீர். இதோ என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று சொன்ன தாவீது அரசரை போல, என்னுடைய பாத்திரத்தை நீர் மகிழ்ச்சியின் தைலத்தால், மகிழ்ச்சியின் நெய்யினாலே நீர் அபிஷேகம் செய்து
மகிழ்ச்சியின் ஆடையால் உடுத்துகின்றீர். நீர் கூறிய அமுத வசனங்களுக்காக நன்றி. எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு விட்டது என்ற விசுவாசத்தோடு உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.